ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீட்ஸ் அகாடமி. August 26 இன்று அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசாவின் 110th பிறந்த தினம் இன்று. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அன்னை தெரசாவின் பொன்மொழிகளை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இறக்கத்தோடு இருப்போம். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிக சிறந்த பலசாலி நீதான். அன்பை மட்டுமே கடனாக கொடுங்கள், அது மட்டுமே அதிக வட்டியுடன் திரும்பி தரும். இப்போ அவர் பண்ண சாதனைகளை பற்றி பார்க்க போகிறோம். October 7, 1950 மிஷனரி ஆஃப் சேரிட்டி வந்து நிறுவினார். இது எங்கே நிறுவினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான் நிறுவினாங்க. கொல்கத்தாவில் தொடங்கினதுக்கப்புறம் இந்த மிஷனரி ஆஃப் சேரிட்டி 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து கொண்டு வந்தாங்க. ஏழை, டையிங், அனாதைகள், குஷ்டரோகிகள், எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த மிஷனரி ஆஃப் சேரிட்டி வந்து உதவி. 1962 ராமோன் மகசேசே விருது வழங்கப்பட்டது. 1962 ராமோன் மகசேசே விருது வழங்கப்பட்டது. 1979 அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தந்தாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு ஃபஸ்ட்டு வாங்கினவரும் அன்னை தெரசா தான். 1979 அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தந்தாங்க. 1980 இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 1980 இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அன்னை தெரசாவுக்கு வழங்கப்பட்டது. 1997 செப்டம்பர் 5 அன்று இரவு பிரார்த்தனை முடிந்த பிறகு இயற்கை ஏறி